வணக்கம் மக்களே, நான் உங்க சரணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஹனுமன். அவர் ஒரு சிரஞ்சீவி, அதாவது பல யுகங்கள் கடந்து கலியுகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஹனுமனை பத்தி நம்ம நிறைய விஷயம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடுக்காட்டில் ஏற்படுத்திய ராஜாங்கம். ஹனுமன் எல்லா யுகத்திலையும் வாழ்ந்ததுக்கு நிறைய புராண கதைகள் இருக்குங்க. த மங்கி கிங்டம். உண்மையில் ஹனுமன் வாழ்ந்தது எவ்விடம்? சன் ஊ காங். இந்த வீடியோல ஹனுமனை பற்றியும் த மங்கி கிங்டம்னை பற்றியும் நிறைய உண்மைகள் தெரிய போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனுமனுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு சிரஞ்சீவி, அதாவது பல யுகங்கள் கடந்து கலியுகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஹனுமனை பற்றி நம்ம நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹனுமனுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. அவர் இன்னமும் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் பல மனிதர்களுக்கு காட்சியும் கொடுத்துட்டு இருக்காருன்றது தான் உண்மையான விஷயம். மனிதருக்கு அவர் எந்த உருவத்தில் காட்சி அளிக்கிறாரு, அவர் இன்னும் வாழ்வதற்கான ரகசியம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முதல்ல ஹனுமனுக்கு சிரஞ்சீவி அப்படின்ற சாகா வரத்தை கொடுத்தது பிரம்மதேவனும், அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் தலைவன் இந்திரனும் சேர்ந்து தான் இந்த வரத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ராமாயணத்தில் ராமருக்கு உதவுறாரு. அது மட்டும் இல்லாமல் மகாபாரத போர் நடக்கும்பொழுது அர்ஜுனன் ஓட்டிட்டு வர அந்த தேருக்கு பக்க பலமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தில் எங்கே எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு ஹனுமன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே எழுது. இதுக்கு நிறைய ஆன்மீகத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஞானிகள் சொல்கிறது என்னென்னா, அவர் இப்போது இமயமலையில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிவனோட ஒரு அவதாரம்தான் ஹனுமர். அவர் இன்னும் பல யுகங்கள் கடந்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் முதல் முதல்ல அவர் கால் தடம் பதித்து அங்கே இருக்கிற சில காட்டுவாசிகள் ஹனுமருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த காட்டுவாசிகள் ஹனுமரை வணங்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது 40 வருடங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு பூஜை பண்ணுவோம், அந்த பூஜை நடக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அதுக்கு காரணம் ஹனுமன் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹனுமனை பற்றி இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது. நம்ம ஊரும் சரி, நார்த் இந்தியாலேயும் சரி, காமனாக ஹனுமனை வந்து கும்பிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் எல்லா ஊர்களுக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. அவருடைய சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக. இப்படி ஹனுமனை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பசங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கிங்கை மக்கள் கடவுளாக பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மனுஷங்கள்கிட்ட இல்லாத பல சக்திகள் அந்த கிங்கு இருந்திருக்கு. ஏன்னா அவர் வானத்திலிருந்து வந்ததுனாலையா சொல்கிறோம். ஆனால் பல கடவுள்கள் ஹனுமனுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. இன்னும் சிலர் ஹனுமான் சிவனோட அவதாரம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஹனுமனை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பசங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கும் மாதிரி அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் உங்கள் சரணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.